ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ டோட்டலாகவே வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ நேற்று வந்துட்டு என்னால் ஸோ நம்மளுடைய அந்த ஈசாலா கொஸ்டின்ஸ் நம்ம அதை வந்து போஸ்ட் பண்ண முடியல. அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஸோ ஒரு சில பர்சனல் ஒர்க்ஸ் இருந்ததுனாலையும் ஸோ இப்போ நம்ம கிரிக்கெட் பாஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி புது சேனல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு கண்டென்ட்டாக செக்மெண்ட் வைஸாக கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக மினிமம் வந்து ஒரு 3 வீடியோஸ் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா ஐபிஎல் டீம்ஸோட அப்டேட்டையும் வந்துட்டு ஒரே வீடியோவாக, ஒரு டீமுக்கு ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லி 10 அப்டேட்டாக ஒரே வீடியோவாக டெய்லியும் வந்து கொடுக்க போகிறோம். ப்ளஸ் ரெகுலர் கிரிக்கெட் அப்டேட்ஸ் லேட்டஸ்ட் அப்டேட்ஸை ஒரு வீடியோவாக கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் அப்டேட்டாக ஒரு அப்டேட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இதெல்லாம் பிளான் பண்ணி அந்த சேனலை செட்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ அதனால தான் நேற்று வந்துட்டு வீடியோ போட முடியல. ஸோ அந்த சேனல் ஆரம்பிச்சதுனால இதில் வந்துட்டு வீடியோ கம்மியாகுமானா, அதெல்லாம் கிடையாது. நம்மளோட ப்ரைமரி சேனல் ஆர்சிபிக்காக நம்ம ஆரம்பித்தோம், கிங் கோலிக்காக. ஸோ இதில் வீடியோ வரும். பட் உங்களுக்கு எல்லா ஐபிஎல் சார்ந்த நியூஸும் ட்ரெண்டிங் நியூஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு வித்தியாசமான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னாலும் ஸோ கண்டிப்பாக கிரிக் பாஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் ப்ரோ, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விராட் கோலி வெஸ்ட் இண்டீஸுக்கு அகேன்ஸ்டான டெஸ்ட் மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி விளையாட போகிற ப்ராக்டிஸ் மேட்சை மிஸ் பண்ண போகிறாரு. ஸோ விராட் கோலி ப்ராக்டிஸ் மேட்சை மிஸ் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்டாக இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ மிகப்பெரிய இம்பாக்ட் அப்படிங்கிற விஷயத்துலலாம் விராட் கோலி போக மாட்டார் ப்ரோ. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வெஸ்ட் இண்டீஸில் வந்துட்டு அங்கே நிலமை எப்படி இருக்குன்னா, எந்த பிளேயரை சூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்குவாடை பில்ட் பண்ணலாம், யாரை மெயின் பிளேயிங் லெவனில் வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனில் போயிட்டுருக்கு. அங்கே டீமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா வெஸ்ட் இண்டீஸ்க்காக வந்துட்டு ஒரு புது மென்டாரை வந்து அப்ரோச் பண்ணி அவங்களை அப்பாயின் பண்ணியிருக்கிறாங்க வெஸ்ட் இண்டீஸ் டீமு. ஸோ அந்த நிலமையில வந்துட்டு தத்தளிச்சுட்டு இருக்கும்போது ஸோ வந்துட்டு நம்மளுடைய விராட் கோலி ப்ராக்டிஸ் மேட்ச் மிஸ் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய இம்பாக்ட் கிடையாது. ஏன்னா விராட் கோலி வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ஸாக வந்துட்டு அவர் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மேட்ச் மிஸ் பண்ணுற லெவலில் இருக்கிறாருன்னா அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்குன்னு தெரியும். கான்ஃபிடன்ஸோட கிங் கோலி வந்து செஞ்சுரியே போடுறதோ ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கொஸ்டின் ப்ரோ, இப்போ வந்து 5-2+ பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கில் தான் ஆக்டிவாக இருக்கிறார், இன்டர்நேஷனல் ஸ்டைலில் அவர் ஆக்டிவ் கிடையாது. அதுவும் இப்போ வந்து குறைஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஆர்சிபி டீமுக்கு அவர் இன்னும் எத்தனை வருஷம் வந்து கேப்டனாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு வெளியே வருது. ஸோ அப்படி வந்துட்டு நீங்கள் கேட்கும்போது இன்னும் எவ்வளோ இயர்ஸ் வந்துட்டு அவர் ஆர்சிபிக்காக கேப்டன்சி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஐபிஎல் 2024 கண்டிப்பாக அவர் வந்து ஆர்சிபிக்காக கேப்டனாக இருப்பார். ஐபிஎல் 2025 பார்த்திங்க அப்படின்னா புதிய கேப்டனுக்கான அந்த ஒரு தேடல் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தொடங்கணும். ஸோ அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய கேப்டன் யார் அப்படிங்கிறது ஐபிஎல் 2024 அந்த எண்டிங் டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்தியன் பிளேயர் கேப்டனாக இருந்தால் எஃபெக்டிவாக இருக்கும். ரஜத் படிட்டருள்ள வரும்போது ரஜத் படிட்டரே வந்து கேப்டன் ஆகுனா இன்னுமே செம சூப்பராக இருக்கும். அவர் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பிளேயர். ஸோ இல்லைப்பா எனக்கு ஓவர்சீஸ் பிளேயர் தான் கேப்டனாக வேணுங்கிற ஒரு சாய்ஸ் இருந்ததுன்னா கிளென் மேக்ஸ்வெலுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். அவங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஸ்டின் ப்ரோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட ரிலீஸ்டு பிளேயர்ஸ் அப்படிங்கிற அந்த பிரைமரி சாய்ஸ் வந்துட்டு எந்த இடத்துல இருக்கும்? ஸோ யாரை வந்து ஃபஸ்ட் பிளேயராக வந்துட்டு ஆர்சிபி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு பிளேயர் ரிலீசஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னோட ஒப்பீனியனில் கண்டிப்பாக அது வேணி போனல் அப்படி இல்லைனா வந்து பிரேஸ்வெல் கண்டிப்பாக யாராவது ஒருத்தராக தான் இருக்க முடியும். ஸோ இப்போ பிரேஸ்வெலை பொறுத்த வரைக்கும் இன்ஜுரியிலேருந்து இப்போ தான் வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சு கம்பேக் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு டோட்டலாக ஓடிஏ வேர்ல்டு கப்பிலலாம் இல்லை. ஸோ அந்த ஐபிஎல் டைமில் அவர் எப்படி அவரோட ஃபார்ம் வச்சிருக்கிறார், அவரோட இன்ஜுரி சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். வேணி போனலை பொறுத்த வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக தான் உள்ளே வந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது ரீஸ்டாப்லேயே வந்து உள்ளே வரும்போது கண்டிப்பாக வந்துட்டு வேணி பண்ணலாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பிளேயர்ஸ்க்கான அந்த ஒரு ஹிண்ட்டு. கொஸ்டின் ப்ரோ, இப்போ வந்துட்டு டேவிட் படிக்கல், ஸோ வந்து அவர் ஆர்சிபிக்கு வந்துட்டு வருவாரா, ஏதாவது ட்ரேட் ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா, ஸோ ஆர்சிபி அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுவாங்களான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ டேவிட் படிக்கல், ஸோ அவர் வந்து இப்போ மிடில் ஆர்டர் பிளேயராக இருக்கிறதுனால அந்த ட்ரேடுக்கான ஆப்ஷன்லாம் நம்ம வேணால் நினச்சிக்கலாம், கண்டிப்பாக ட்ரேட் வைக்கலாம் அப்படி இப்படின்னு. பட் ஆனால் வந்துட்டு ஆர்சிபி கண்டிப்பாக வந்துட்டு அந்த ட்ரேட் விஷயத்துக்குலாம் வந்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு டேவிட் படிக்கல் இம்பாக்ட் பிளேயரால் யூஸ் பண்ணி ரொம்பவே எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கிறதுனால கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம கீழே இருக்கிற பிளேயர்ஸையும் இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் நம்மளுடைய டேவிட் படிக்கலில் தரமாட்டாங்க. ஸோ மிடில் ஆர்டரில் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக அவர் பேக்கப்புக்காக வச்சுக்கோங்களே தவிர ட்ரேடுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அடுத்தது தினேஷ் கார்த்திக் ஆஸ் அ ஃபினிஷராக வந்துட்டு ஆர்சிபியில் 2 வருஷம் இருந்துட்டார். ஒரு தடவை ப்ரைம் டிகேவை பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட சைட்லேருந்து ஒரு ப்ரைம் ஃபினிஷிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வரவே இல்லை. ஸோ இப்போ ஒரு ப்ரைம் ஃபினிஷராக ஆர்சிபி தேடிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் டிகேவோட இடத்துல யார் வந்துட்டு ஃபினிஷராக கிளம்புறாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷனை கேட்டிருக்கீங்க. பட் இப்போ வந்துட்டு டூ ஏர்லி டு டிசைட் அப்படிங்கிறத எனக்கு தோணுது. ஏஷியா கப் வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லி எல்லா கண்ட்ரீஸும் விளாட்றதுனால அதுக்கப்புறம் அவங்களோட ஃபார்மை பார்த்து டிசைட் பண்ண முடியும். சப்போஸ் உங்கள் சைடில் நீங்கள் எதாவது டிசைட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா டாப் 5 ஆப்ஷன்ஸ் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அண்ட் கைஸ் நம்ம ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் வைஸ் தமிழ்னு எல்லா கிரிக்கெட்டோட அப்டேட்ஸையும் ஒரே வீடியோவில் வந்துட்டு கவர் பண்ணி அந்த சேனலில் போட்டுட்ருந்தோம். அந்த சேனலில் ஒரு சில ப்ராப்ளம்ஸால் வந்துட்டு இப்போது நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ அதற்கு பேக்கப்பாக கிரிக் பாஸ் தமிழ்னு புதுசாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து கிரிக்கெட்டை பற்றின எல்லா வீடியோஸும் எல்லா டீம்ஸோட அப்டேட்ஸும் ஒரே சேனலில் ஒரே வீடியோ வரப்போகுது. கிரிக்கெட் சேலஞ்சஸ் ஒன்லி ஃபார் ஆர்சிவி, பட் கிரிக் பாஸ் தமிழ் பொறுத்தீங்கன்னா எல்லா ஐபிஎல் டீம்ஸோட அப்டேட்டும் இன்டர்நேஷனல் அப்டேட் ஸோ ப்ரெடிக்ஷன் அனாலிசிஸ்னு எல்லாமே அந்த வீடியோவில் கவர் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு மொத்தம் 3 செக்மெண்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் வந்துட்டு அந்த வீடியோவுக்கும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.